இயேசுனுடைய காலத்துல ஒரு ரோம படைத்தலைவர் இருந்தாரு. இந்த ரோம படைத்தலைவருடைய ஒரு சர்வெண்ட்டுக்கு ரொம்ப நாளா வியாதி, யாராலையும் குணப்படுத்தவே முடியல. எத்தனையோ டாக்டர்ஸை பார்த்த பிறகும் அவருக்கு விடுவு காலமே பிறக்கல. இந்த படைத்தலைவருடைய வீரன் ஒருவன் வந்து இந்த படைத்தலைவர்கிட்ட சொன்னாரு, ஏசு சுவாமின்னு ஒருத்தர் இருக்காரு, இந்த இயேசு நிறைய பேருடைய வியாதிகளை குணமாக்கிக்கிட்டே வராரு, நீங்க ஏன் அவரை போய் பார்க்க கூடாது, உங்க வேலைக்காரன் பிரச்சனையா அப்படின்னு சொன்னாராம். உடனே இந்த படைத்தலைவர் கிளம்பி போனாரு. ஒரு கூட்டத்துக்கு நடுவில் இயேசு சுவாமி நின்றுட்டு இருந்தாரு. அதையும் தாண்டி உள்ள போய் இயேசு சுவாமி கிட்ட சொன்னாராம், என்னுடைய சர்வெண்ட் ரொம்ப கஷ்டப்படுறான், பெரிய வியாதியில இருக்கான், எல்லா மருத்துவர்கிட்ட போயும் என்ன பண்ண முடியல, குணப்படுத்தவே முடியல அப்படின்னு சொன்னாராம். உடனே இயேசு சுவாமி சொன்னாரா, இதோ நான் வரேன். அந்த படைத்தலைவர் சொன்னாராம், நோ இயேசு, நீங்க வரவே வேண்டாம், நான் சொல்றத செய்யறதுக்கு எனக்கு கடையில எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனா நீங்க ஒரு வார்த்தை மட்டும் இங்க இருந்து சொல்லுங்க, என்னுடைய வேலைக்காரன் அங்க சுஸ்தமாவான்றது எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு. எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாத்தீங்களா, அவ்வளவு பெரிய நம்பிக்கைய இஸ்ரவேல் ஜனங்கள்லயே இயேசு பார்த்தது இல்லையா, இப்படிதான் வேதாகமும் சொல்லுது. இப்படிப்பட்ட நம்பிக்கைய வீண் போகுமா, அதே மாதிரி இயேசு சுவாமி அவன் நம்பிக்கைய காப்பாத்தினாரு, அதே மாதிரி அவனுடைய வேலைக்காரனும் சொஸ்தமானான். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா பிள்ளைங்களா. தேவன் மேலே எப்பவுமே நம்பிக்கையா இருங்க, நம்பிக்கையா இருக்கிறது உங்களுக்கு நன்மையான ஒரு காரியம். ஓகே, பாருங்க அக்கா ஒரு புக்வம், எப்போ பார்த்தாலும் புக்கு படிச்சுட்டே இருக்கிறவங்க பேர் தான் புக்வம்னு சொல்லுவாங்க. நான் எங்கே போனாலும் எப்போவுமே புக்கு படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், என்னை புக்வாம்னு தான் கூப்பிடுவாங்க. சரி, இந்த புக்கு படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நிறைய பேர் பாதியில் ஏதாவது வேலை காரியத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க, அது லைப்ரரி புக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க சொந்த புக்காக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வேறு யாருக்க புக்காக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒன்று பேஜையே மூடி வைப்பாங்க, இல்லை வெறும் ஓரத்தை மட்டும் மூடி வைப்பாங்க, இல்லை நல்லா ஸ்கெட்ச் பென் எடுத்து பேஜ் நம்பரை நல்லா ரவுண்ட் அப் பண்ணி வைப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு புக்மார்க் செய்யறதுக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த புக்மார்க்கு பேர் புக்மார்க் புக்வம். சரி, இதுக்கு என்னென்ன தேவைன்றது பார்ப்போமா. சம்மர்னாலே ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் சாதாரணமாகவே ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கிது. ஸோ இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், கலர் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, இங்கே விதவிதமாக நான் புக்மார்க்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வீட்டில் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது ஃபெதர்ஸ் இருக்குன்னா அதை கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணி உங்கள் புக் மார்க்ஸில் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுடைய ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கிட்டீங்க, அதை நீட்டாக பெயிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. வெல்வெட் ஷீட்ஸ் உங்களுக்கு வீட்டில் கிடைக்கும், அது இல்லைனாலும் சார்ட்ஸ்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சார்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்மால் சர்க்கிள்ஸாக நீங்கள் இந்த மாதிரி ஆப்போசிட் கலர்ஸ், நல்ல கான்ட்ராஸ்டிங் கலர்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த கான்ட்ராஸ்டிங் கலர்ஸை கொஞ்சம் ஃபெவிகால் வச்சு நீங்கள் நீட்டாக ஒட்டணும். கொஞ்சம் உங்களுடைய ஸ்டிக்குக்கு கீழேருந்து ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் ஃபெவிகால் விட்டு ஒன்று மாற்றி மாற்றி வித்தியாசமான கலர்ஸை நீங்கள் வைக்கணும். கொஞ்சம் இந்த புழு மாதிரி இந்த வளைவு நெளிவுகள்லாம் இல்லை கொஞ்சம் இருக்கணும். உங்களுக்கு இந்த கலரில் தான் புழு இருக்கணும்னு இல்லை, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான நல்ல நல்ல கலர்ஸில் கூட பண்ணலாம். இல்லை உங்கள் வீட்டில் வெல்வெட் ஷீட்ஸ் இருக்குது, இல்லை துணியில் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக இப்படி செய்யலாம். ஸோ இப்படி வளைஞ்சி வளைஞ்சி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சர்க்கிள்ஸை ஒட்டிட்டு லாஸ்டில் உள்ள ஒரு சர்க்கிளில் நீங்க இதுல கண்ணு கூட வரைஞ்சிக்கலாம். கண்ணு வாயெல்லாம் வரைஞ்சிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் கேட்டர்பில்லர்ஸ் இல்லை வார்ம்ஸுக்கு ஆன்டனா இருக்கும் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபோம் ஷீட்ஸ்லேயே கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வேறு ஏதாவது கலர் பேப்பரில் நீங்கள் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் லைவ்லி ஆக்கணும்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் கூட இப்போ வந்து இந்த ஸ்டோர்ஸ்லலாம் கிடைக்கிது, ஃபேன்சி ஃபேன்சி கடையிலலாம் கிடைக்கிது. இந்த மாதிரி ஸ்டோன்ஸை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்,
கொஞ்சம் அழகா இந்த bookmark ஆக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டா மட்டுமே போதும். குட்டி தம்பி மார்க்ல இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். புழு பூச்சினா உங்களுக்கு தானே ரொம்ப பிடிக்குது. எங்க சண்டே கிளாஸ்ல கூட ஒரு குட்டி பையன் என்ன பண்ணா, பாக்கெட் குழியே பூச்சி புழு கருப்பாம்பூச்சி எல்லாம் வச்சிருந்தான். சிரிப்பா வருது இல்லையா? சரி, அது மாதிரி சிறப்பா இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். இந்த மாதிரி மட்டும் இல்லாம உங்க பழைய கம்மல்கள்லாம் கூட என்ன இருக்கும், உடஞ்சி போய் இருக்கும், அதெல்லாம் கூட இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸோட வச்சு நீங்க ஒட்டி வச்சு அழகா இந்த மாதிரி கூட நீங்க பண்ணலாம். இதோ இதில் வந்து ஃபெதர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபெதர்ஸ்க்கு பெயிண்ட் பண்ணி கீழே கிடக்கிற ஃபெதர்ஸை எடுத்து நீங்கள் பெயிண்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கு வந்து இந்த வேர்முக்கு பதிலாக வேறு ஏதாவது யூஸ் பண்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கூட யூ கேன் யூஸ் மெனி ஷேப்ஸ், ஹார்ட் ஷேப்ஸ், சர்க்கிள்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த புக் மார்க்ஸை செய்யலாம். ஈஸியாக இருக்குது இல்லையா இந்த புக் மார்க்ஸ் எல்லாம். இனி நீங்கள் புக் வார்ம்ஸாக இருக்கீங்கன்னா புக்வார்ம் புக் மார்க்ஸ் கட்டாயம் வச்சுருக்கணும், சரியா?